ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குரூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்னன்ஸ் ஆன் ஏடபிள்யூஎஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் கம்ப்ளைன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஜிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இது நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு இது ரிலேட்டடாக நம்ம வந்து யோசிச்சுட்ருக்கோம். அதாவது க்ளவுடில் கொண்டு போய் நம்ம ரிசோர்ஸ் வச்ச பிறகும் அது எப்படி கவர்னன்ஸ் பண்ணுறது, அதாவது செக்யூரிட்டி வைஸ், காஸ்ட் வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மானிட்டர் பண்ணுறது, எப்படி ஆடிட்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி வந்துட்டு பூம் ஆகிட்டு இருக்கு. ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்சியை மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே வச்சிருப்பாங்க, சரிங்களா? சம் மிடில் லெவல் இந்த மாதிரியான கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டெடிக்கேட்டடான ஒரு பர்சனை வெண்டோரை வந்து வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க, பார்த்தீங்களா? இல்லை தேர்ட் பார்ட்டி டூல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வச்சு உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசோர்ஸை கொண்டு போய் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் மேனேஜ் ரிசோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற மெயின்டைன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்குது ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு இந்த கவர்னன்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஆக்சுவலாக கவர்னன்ஸ் ஆன் ஏடபிள்யூஎஸ் ஓவர்வியூ அப்படின்னு இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது, அதாவது மேனேஜ் மை ஐடி ரிசோர்சஸ், இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ் மை ஐடி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆக்சஸ், ஃபிசிக்கல் ஆக்சஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது விபிசி ஐஏ மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன், கேஎம்எஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறையா சர்வீஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் மை ஐடி செக்யூரிட்டி, இப்போ கார்ட் டூட்டி இந்த மாதிரி நிறையா கார்ட் டூட்டி வேஃப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குது. நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோன்னா மேஜராக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது மேனேஜ் மை ஐடி அசட்ஸ், மேனேஜ் மை ஐடி காஸ்ட், இதில் அசட்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு நம்ம ரிசோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷனை மேஜராக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய சர்வீசஸ், இதன் மூலிமா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரிசோர்ஸை வந்து கவர்னன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ஜிஆர்சியில் காஸ்ட் ஆப்டிசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி என்னென்ன சர்வீசஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் டேக்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் குரூப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் கான்ஃபிக், தென் க்ளவுட் ட்ரையல், தென் இன்ஸ்பெக்டர், தென் க்ளவுட் வாட்ச், இந்த ஆறு ஆறு சர்வீஸை பற்றி, இதன் மூலிமா நம்ம எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு ரிசோர்ஸ் வைஸ் அண்ட் அப்ளிகேஷன் வைஸ் அப்ளிகேஷன் லெவலில் நம்ம எப்படி கவர்னன்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டூல், ஒரு ஃபியூச்சர், ஒரு சர்வீஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து என் நம்பர் ஆஃப் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், செக்ரிகேட் பண்ணுறோம், அதாவது ஒரே அக்கௌண்ட்டில் நம்ம டெவ் டெஸ்ட் நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸ் நம்மகிட்ட வந்து மல்டிபிள் என்வாரன்மெண்ட் இருக்குது, மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே அக்கௌண்ட்டில் டம்ப் பண்ணுறது பதிலாக ஒரே அக்கௌண்ட்டுக்குள்ள வச்சு அதை ஐஏஎம் மூலிமா நம்ம ஒரு ஐஏஎம் மூலிமா நம்ம மேனேஜ் பண்ணுறது பதிலாக அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் அக்கௌண்ட்டாக செக்ரிகேட் பண்ணுறது, மல்டிபிள் அக்கௌண்ட்டாக பிரிச்சுட்டு அதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணுறது, கவர்னன்ஸ் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது, அது ரொம்ப நம்ம ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, அதை ஐசோலேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது ரெண்டு விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் ஒன்லி, அதாவது பில்லிங் ஆக்சஸ்க்காக மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ண முடியும், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஃப்ரம் ஃபுல் அக்கௌண்ட், கண்ட்ரோல் ஃப்ரம் எஸ்சிபி, அதாவது சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி அப்படின்றது மூலிமா நம்ம என்டையர்ல அந்த அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், சரிங்களா? அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஏடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷனுடைய ஃப்ளோ. அதாவது நம்மளுடைய ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்குன்னா ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காமனாக வந்து ஒரு டெவ் அக்கௌண்ட், ஒரு ஓஇன்னு சொல்லக்கூடிய ஓஇ மாதிரி நீங்கள் ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், டெவ் டெஸ்ட் ப்ராட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதில் என் நம்பர் உங்களோட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் என் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அது கீழே தான் உங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அப்போ ஒரு ஓஇ கிரியேட் பண்ணி அதில் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கூட மாஸ்டர் கீழே கூட மல்டிபிள் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம், சரிங்களா? அந்த எஸ்சிபி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி நீங்கள் நேராக ஓய்க்கும் அட்டாச் பண்ணலாம், இல்லை உங்களுடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிற அக்கௌண்ட்டு அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கும் நேரடியாக நீங்கள் அட்டாச் பண்ண முடியும். ஒரே எஸ்சிபியை நீங்கள் வந்துட்டு ஓய்க்கும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கும் கொடுக்கலாம். எஸ்சிபி பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அலோ அண்டு பிளாக், அதாவது இந்த ரிசோர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கூட நீங்கள் பாலிசி கிரியேட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணலாம். இந்த ரிசோர்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ரீஜனை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு எஸ்சிபி கிரியேட் பண்ணி பாலிசி கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ண முடியும், சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மல்டிபிள் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது பதிலாக, மல்டிபிள் அக்கௌண்ட் மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு 500,000 சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும், அதில் நிறைய டெவ் அண்ட் டெஸ்ட் யூஏடி என்வரன்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் டம்ப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது பதிலாக அதை மல்டிபிள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்மகிட்ட மல்டிபிள் கிளைண்ட் இருக்கிறாங்க, அவங்க கிளைண்ட்டோட ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம ஒரே அக்கௌண்ட்டில் மேனேஜ் நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் வந்து ஒரே ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட்டில் மேனேஜ் பண்ணுறது பதிலாக நீங்கள் என் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம், ஆர்கனைசேஷன் மூலிமா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம், சரிங்களா? அதுதான் ஐடபிள்யூஎஸ் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு உங்களுடைய இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்துட்டு நிறைய இஷ்யூ நீங்கள் தவிர்க்கலாம், சரிங்களா? அது வந்து பண்ண முடியும். ரியல் டைமில் பெரிய என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்டில் கம்பல்சரி வந்துட்டு கேட்பாங்க உங்களை வந்துட்டு ஆர்கனைசேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஓகே,
நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போய் பார்க்கலாம் மை ஆர்கனைசேஷன் இருக்கும். உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் கீழே இருக்கிறீங்க, ஒன்று நீங்கள் வந்து ஏதாவது ஆர்கனைசேஷன் நீங்கள் ஆடாக இருக்கீங்கன்னா அதில் இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை எனேபிள் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம வேறு எதுவும் இதை ஆட் பண்ணலாம். சரிங்களா? இதில் போய் நீங்கள் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடுன்னு போனீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணலாம் இல்லை ஆட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுப்பீங்க, அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும், சைல்டு அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்னொரு அக்கௌண்ட் நிறைய வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி தனியாக கிரியேட் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்வைட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டூ வேல பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏசிபியெல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா தெரியும் ஆர்கனைசேஷன், இதில் தான் நீங்கள் ஓஇ இதெல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. தென் பாலிசியில் போனீங்கன்னா ஏசிபி கிரியேட் பாலிசி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசி, இதை வந்து அலோ அண்ட் பிளாக், இது எல்லாமே நீங்கள் ஐஏஎம்ல எப்படி நம்ம பாலிசி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நீங்கள் வந்துட்டு நம்ம பார்த்தது ஏடபிள்யூ ஆர்கனைசேஷன். சரிங்களா? ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய சர்வீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் சர்வீசஸ்ன்னு இல்லை அதோட ஃபீச்சர்ஸ். இந்த டேக் அண்ட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்னென்னா டேக் நம்ம வந்து டேக் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதோடைய பற்றியான இது தெரியாது உங்களுக்கு வந்துட்டு, அது வெறும் பில்லிங் பர்பஸ்க்காக மட்டும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸில் நிறையா சர்வீசஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் வைஸ் தான் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டை ஷெட்யூல் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் நம்ம ஒரு டூல் பார்ப்போம், பின்னாடி சர்வீசஸ் பார்ப்போம், இன்ஸ்பெக்டரோ இல்லைன்னா இந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது டேக் வைஸ் தான் எடுத்துகிட்டு வரும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ டேக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. நீங்கள் வந்துட்டு டேக் வைஸ் தான் நீங்கள் வந்துட்டு நிறையா சர்வீசஸ் வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து மானிட்டர் ஆகும். சரிங்களா? அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ டேக் வந்துட்டு ஒரு பில்லிங் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பர்பஸ் இருக்கிறதுனால ஆடிட்டிங் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இது யார் கிரியேட் பண்ணால், ஒரு ரிசோர்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, ஒரு இன்ஷியூ லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம், யார் கிரியேட் பண்ணால், அந்த பர்சனோட நேம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நாளைக்கு ஆடிட்டிங் பண்ணுறதோ இல்லைனா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ரூலை வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணும்போதோ நமக்கு வந்து நிறைய பர்பஸ் அது யூஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? இப்போ டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் வந்து ஒரு ஹால் லிமிட் தான், 50 டேக் வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்கள் எந்த ரிசோர்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணீங்கன்னா டேக் அப்படின்றது ஒன்று வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரிசோர்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே போனீங்கன்னா தெரியும் கிரியேட் குரூப் ஆர் சேவ்டு குரூப் அப்படின்னு இருக்கு. இதன் மூலிமா நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்பரேட்டாக நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எந்தெந்த ரீஜனில் என்னென்ன டேக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டேஷ்போர்டு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா நார்மலாக அசூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்டையர்லி எந்த ரீஜனில் போய் நீங்கள் ரிசோர்ஸ் போட்டாலும் மெயின் டேஷ்போர்ட்லேயே வந்து அந்த ரிசோர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அசூரில். ஆனால் ஏடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சர்வீசஸும் ஒவ்வொரு ரீஜன் வைஸ் நீங்கள் போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் வந்துட்டு டேக் பேஸ்டு இந்த மாதிரி க்ளோட் ஃபார்மேஷன் டேக் பேஸ்டு அப்படின்றாங்க. நம்ம இது நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேக் பேஸ்டு கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன டேக் எந்த ரிசோர்ஸ் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன டேக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஒரு டேஷ்போர்டு மாதிரி ஒரு ரிசோர்ஸ் குரூப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குரூப்பை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது மானிட்டர் வாட்ச் பண்ண முடியும் உங்களால் வந்துட்டு. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, இதுதான் ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. ரீஜன் வைஸ் நீங்கள் வந்து என்னென்ன ரீஜனில் என்னென்ன டேக்கில் இருக்குது அதோட அதுக்கு ஒரு குரூப் நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை செக்ரிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டேக் நம்ம வந்து டேக் அடிக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேர்ட் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக். இது ரொம்ப இப்போ எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கான்ஃபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்வென்ட்ரி, அதாவது ஒரு ரிசோர்ஸை பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதில் வந்து மானிட்டர் பண்ண முடியும். சரிங்களா? இது கவர்னன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரிசோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ரீஜன் வைஸ் இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே அதை ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது கீழே இருக்கு பாருங்க எக்ஸாம்பிள், ஒரு இசிடூ வந்து பர்டிகுலர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இசிடூ வந்து நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்போ வந்து அதை அப்கிரேட் டவுன்கிரேட் பண்ணுறீங்க, இது என்னென்ன டேட் வைஸ் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். தென் அதை கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மானிட்டர் ஆகிட்டு இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். விஷுவலாக நீங்கள் வியூ மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெமிடேஷன் கொடுப்போம். அதாவது சேஞ்சஸ் நடந்துருது, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு யூசர் போயிட்டு ஒரு இன்டர்நெட்டில் போயிட்டு ஒரு இசிடூட செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு டியூட்டி போட்டு வந்துட்டு ஆல் டு அலோ டு ஆல் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகில் ரூல்ஸில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா டிஃபால்ட்டாக நிறைய ரூல்ஸ் அதில் இருக்கும். அந்த செக்யூரிட்டி குரூப் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உடனே அது அப்படி ஒரு இங்கே நடந்துருச்சு அப்படின்னா டிரெக்ட் பண்ணி உடனே அது எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் அனுப்போம். எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம், லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண மாதிரி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன் போய் என்ன பண்ணுவோம், அந்த 22 போட்டு அது டிஃபால்ட்டாக அது என்ன சேஞ்சஸ் இது பண்ணாங்களோ அது ரிவர்ட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ரிவர்ட் பண்ணி டிஃபால்ட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதுக்கு வந்து கொண்டு வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் பண்ணிடலாம். உங்களுடைய கவர்னன்ஸே ரொம்ப சிம்பிளிஃபையாக உங்களுக்கு ஆக்கிடும் உங்களுக்கு வந்துட்டு தெரியுதா. உங்களுக்கு இப்போ கான்ஃபிக் வந்து ஒவ்வொரு இது இந்த மாதிரி மல்டிபிள் ரூல்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் இந்த பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தெரியும், ஒரு எலாஸ்டிக்கை இப்போ அட்டாச் பண்ணாமல் வந்துட்டு இஎல்பி அட்டாச் ஆகாமல் இருக்குது, அதாவது ரிசோர்ஸ் அட்டாச் ஆகாமல் அது வந்து காஸ்ட் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு அட்டாச் ஆகாமல் ஒரு எலாஸ்டிக் ஐபி வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை உடனடியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டெர்மினேட் பண்ணுறதா இல்லை வாட் அவர் என்ன ரெமிடேஷன் பண்ணுமோ அதையும் உங்களுக்கு வந்து இது வந்து பண்ணிடும். நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது பண்ணிடும். அதே மாதிரி என்கிரிப்டட் வால்யூம், நீங்கள் ஏதாவது வால்யூமை என்கிரிப்ட் பண்ணாமல் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அட்டாச் ஒரு இபிஎஸ் வால்யூம் வந்து அட்டாச் பண்ணாமல் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி என்னென்ன மாதிரி ரூல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி ரூல் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளும் ஏடபிள்யூஸ் கான்ஃபிக் பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம், அது அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ரூல் அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த ரூல் எல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி எழுதலாம், அப்படி இல்லைன்னா நீங்களோட ஓன் ரூல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா இப்போ டேக் இல்லாமல் யாரோ ஒரு ரிசோர்ஸ் போட்டாங்க, அட்டாச் பண்ணாமல் ஒரு இபிஎஸ் வால்யூம் கிடைக்குது, இஎல்பி கிடைக்குது, இல்லை என்கிரிப்ட் பண்ணாமல் இருக்குது, க்ளோட் ட்ரையல் வந்து எனபிள் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா உடனடியே அந்த க்ளோட் கான்ஃபிக் வந்து அது என்ன பண்ணணும், அதை வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உடனே அதை சேஞ்சஸ் பண்ணுறதையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதுவே பண்ணிடும். அந்த மாதிரி விட நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடலாம், இல்லை வேணாம் அப்படின்னா டெர்மினேஷன் பண்ணுறதுனால என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்துட்டு கான்ஃபிக் மூலியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ரெமிடேஷன் பண்ண முடியும் உங்களால் சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லிவிடும் உங்களது எவ்வளோ வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸில் இருக்குது, உங்களுடைய கான்ஃபிக் ரூல்ஸ் எவ்வளோ போட்டிருப்பீங்க, அந்த ரூல் மூலியமாக உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸில் இருக்குது, அதாவது 8 இப்போ செக்யூரிட்டி குரூப்பில் யாரும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை வாட் எவர் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் என்கிரிப்டடு எலாஸ்டிக் ஐபி எல்லாம் வந்துட்டு கிடைக்குது, டேக் இல்லாமல் ரிசோர்ஸ் கிடைக்குது ஈஸி டூ அப்படின்னு இது எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் ரிசோர்ஸ்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட்லேயே வந்து காட்டிடும், ரெட் மார்க் வந்து காட்டிடும், கீழே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து காட்டிடும் சரிங்களா. உடனே உங்களுக்கு இமெயில் ட்ரிகர் பண்ணிவிடும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. அதில் நீங்கள் ஏதாவது எஸ்என்எஸ் லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணி செட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டுரும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரிசோர்ஸ் வந்துட்டு மானிட்டர் பண்ணி ஆட்டோமேட் மூலமாக நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும் சரிங்களா. ஓகே தென் வந்து நாலாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா க்ளோட் ட்ரையல். மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியும் க்ளோட் ட்ரையல் நம்ம எனபிள் பண்ணுற முடியாது, கம்ப்ளீட் எல்லா விதமான ஏபி ஆக்சஸ் அதாவது எஸ்டிக்கு நம்ம எல்லா ஆக்சஸ் நீங்கள் சிஎல்ஐ மூலிமா கால் பண்ணுறது இல்லைன்னா கன்சோல் பண்ணுறது எல்லா ஏபிஐ கால்ஸையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிசோர்ஸையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் மானிட்டர் பண்ணலாம் சரிங்களா. அப்போ என்னாகும், ஒரு ஒரு எந்த ரிசோர்ஸ் நீங்கள் க்ளோட் ட்ரையல் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட் பேஸ்டு ரிசோர்ஸ் பேஸில் வந்துட்டு எப்போ பண்ணார், எந்த டைம் பண்ணார், என்ன ரிசோர்ஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணார் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. எவ்ரி 90 டேஸ்க்கு வந்துட்டு இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன நீங்கள் ஒரு பக்கெட்டுக்கு இது மூவ் ஆகிற மாதிரி இந்த லாக் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நார்மலாக 90 டேஸ் வரைக்கும் நீங்கள் டேஷ்போர்டில் இப்படி பார்க்க முடியும், தெரியுதுல உங்களுக்கு ஹூ யார் இப்போ வந்து அலைஸ் வந்துட்டு வென் எந்த டைம் பண்ணார் வாட் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அட்மின் குரூப்பில் வந்து ஒரு யூசர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாரு, எந்த எங்கே பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன்லேருந்து பண்ணார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மானிட்டர் ஆகிட்டு டேஷ்போர்ட்லேயே க்ளோட் ட்ரையல்லே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அது டிஃபால்ட்டாக 90 டேஸ்க்கு இருக்கும். அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு S3 பக்கெட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த லாக் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் இது லாக் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதோட லாக் வந்து உங்களுக்கு என்ன வரும், இல்லை க்ளோட் வச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிடும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ க்ளோட் ட்ரையல்ன்றது கவர்னன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீசஸ் சரிங்களா. ஓகே தென் அஞ்சாவது சர்வீசஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடலை, ஃபியூச்சர் நம்ம ரியல் டைமில் டெமோ மாதிரி ஒன்று வீடியோ போடுவோம். இன்ஸ்பெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது ஈசி டு இன்சன்ஸ் நம்மளுடைய மேஜராக நம்மளுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸில் ஈசி டு இன்சன்ஸ் தான் இருக்கும். ஈசி டு ஆர்டிஎஸ் S3 இந்த மாதிரியான மேஜர் சர்வீஸ் தான் நம்மளுடைய மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணிட்டு இருக்கோம் AWS. அப்படிப்பட்ட ஈசி டு இன்சன்ஸில் வல்னரபிலிட்டி அதாவது அதில் எந்தெந்த இதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் அப்டேட் இல்லாமல் இருக்குது பேக்கேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் அது என்னென்ன போர்ட்டில் ஓப்பனில் இருக்குது எது அந்த மாதிரியான எல்லா விதமான வல்னரபிலிட்டியும் செக் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு போர்ட்டோ எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லைன்னா வல்னரபிலிட்டி செக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பண்ணிவிடும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. இது ரெண்டு விதமும் பண்ண முடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருங்க நான் வந்துட்டு ஓகே நீங்கள் நார்மலாக AWS மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போயிட்டு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அனலைஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இந்த போட்டிருக்காங்க இல்லையா இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. AWS இன்ஸ்பெக்டர் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ண முடியும் அதாவது நெட்ஒர்க் அசஸ்மெண்ட் அதாவது இதுக்கு வந்துட்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து உங்களுடைய செக்யூரிட்டி லெவல் எந்தெந்த போர்ட் ஓப்பனில் இருக்குது என்ன டிசிப்ளின் இந்த மாதிரியான எல்லா நெட்ஒர்க் லெவல் எல்லாமே உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் எல்லாமே இது பண்ணும் செக் பண்ணிடும்.
இது மாதிரி பண்றதுக்கு ஒரு 100 இன்சன்ஸ்க்கு வந்து நீங்க ரன் பண்றதுக்கு பர் வீக் வீக்லி நீங்க ரன் பண்ணி மானிட்டர் பண்றதுக்கு எவ்ரி மந்த் $61 ஆகும். இங்கே சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி 100 இன்சன்ஸ் வரைக்கும் நீங்க மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது வந்து நெட்வொர்க் அசஸ்மெண்ட். இன்னொரு அசஸ்மெண்ட் வந்து ஹோஸ்ட் அசஸ்மெண்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த எஸ்எஸ்எம் மூலியமாக எஸ்எஸ்எம் மட்டும் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ரோல் மட்டும் அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவனே வந்து என்ன பண்ணுவான், இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவான். எஸ்எஸ்எம் ஆக்சஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சிஸ்டம் மேனேஜர் மட்டும் நீங்கள் இன்சன்ஸ் லெவலில் வந்துட்டு ரோலில் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு இஷ்யூட்டில் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் லெவல் ஆக்சஸ்ஸும் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஏஜென்ட் வந்து இவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் நீங்கள் 100 இன்சன்ஸ் வந்து வீக்லி ரன் பண்ணி வீக்லி மந்த்லி வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா $120 ஆகும். 100 இன்சன்ஸ் சொல்ல வரேன், 100 இன்சன்ஸ்க்கும் இதை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் அவுடேட்டடா இருக்கு அப்படின்ற வல்னரபிலிட்டி எல்லாமே அவனே வந்து இது பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது ரன் வீக்லி ரெக்கமெண்டட், ரன் ஒன்ஸ், ரன் ஒன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இந்த பாத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. அப்ப வீக்லி ரெக்கமெண்டட் வீக்லி ஒன்ஸ் இதை நீங்க ரன் பண்ணி ரன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும், உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைண்டிங் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். நீங்க இதுல நான் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நம்ம போறோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்களா இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா டார்கெட் செட் பண்ணணும். டெம்ப்ளேட் அடுத்துக்கடுத்து என்ன மாதிரியான டெம்ப்ளேட் முடிவு பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு ரன் பண்ணுறது என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ டார்கெட் அப்படின்றது இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா இன்சன்ஸுமா ஓகேங்களா, ஆல் இன்சன்ஸாக என்னென்னு கேட்குது சரிங்களா. ஆல் இன்சன்ஸ் இல்லை அப்படின்னா டேக் வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா டேக் எப்படி யூஸ் ஆகுது உங்களுக்கு, ஏன்னா நம்மகிட்ட நிறைய இன்சன்ஸ் இருக்கும், அதில் நம்ம பர்டிகுலராக சில இன்சன்ஸ் மட்டும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆல் இன்சன்ஸ் நம்ம எடுத்து விட்டுட்டு அங்கே டேக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ரீஜனில் இப்போ டேக் இருக்கா டேக் வைஸ் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சு நீங்கள் இல்லைனாலும் இங்கே காட்டல. நீங்கள் டேக்ஸ் வைஸ் எடுத்துட்டு கீ அண்ட் வேல்யூ மூலியமாக அந்த டேக் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அதில் ஆல்ரெடி ஏஜென்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டிக் டிக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்ட் அதுவும் அவனே இன்ஸ்டால் பண்ணிடும். ஒன்லி எஸ்எஸ்எம் ஆக்சஸ் சிஸ்டம் மேனேஜர் ஆக்சஸ் மட்டும் அதில் இருக்கணும் அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ஆல் இன்சன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லைனா டேக் வைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட், அதாவது வல்னரபிலிட்டி என்னென்ன மாதிரிலாம் செக் பண்ண முடியும் அப்படின்னா காமன் வல்னரபிலிட்டி எக்ஸ்போசர் இந்த மாதிரியான சிவிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான டெம்ப்ளேட் ரெடி பண்ண செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொன்று இருக்கு பாருங்க, சிஐஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக் சென்ட்ரலைஸ்டு இன்டர்நெட் செக்யூரிட்டி சொல்லுவாங்க, அந்த பெஞ்ச் மார்க் ரிப்போர்ட் படி உங்களுக்கு ஏதாவது செக் பண்ணணுமா. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் ரீச்சபிலிட்டி, நெட்ஒர்க் ரீச்சபிலிட்டி இருக்கா இல்லையா, செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி போர்ட் ஓப்பனாக இருக்குது இல்லாமல் இருக்குது நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு விதமான இதில் அசஸ் பண்ண முடியும் பார்த்தோம், ஒன்று நெட்ஒர்க் வைஸ் இன்னொன்று ஹோஸ்ட் வைஸ். இந்த ரெண்டு விதமான ரூல்ஸ் இதில் எந்த ரூல்ஸ் வேணும், 4 ரூல்ஸ் இருக்கா அதில், அதில் ரெண்டு ரூல் கமெண்ட் பண்ணியிருக்கு. இதில் எந்த ரூல் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு ஆட்டம் நம்ம ரன் பண்ணணும், இதை வந்துட்டு எவ்வளோ நேரம் டியூரேஷன் ரன் பண்ணணும், எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை ரன் பண்ணணும், இதுதான் இல்லை கணக்கு. ஏன்னா டிஃபால்ட்டாக 7 days இருக்குது, நம்ம எவ்ரி மந்த் ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம ரன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் எடுக்க முடியும். இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துட்டு கீழே போயிடலாம். ஓகே, க்ளோ ட்ரையல் இன்ஸ்பெக்டர். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபார்ம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே. ஓகேவா, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச். இது நிறைய பேர் இது கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. க்ளவுட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வைஸ் ரிசோர்ஸ் வைஸ் எல்லாத்துமே ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா லாக்குமே இதில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், அது விபிசி லாக்காக இருக்கலாம், உங்களோட ஆர்டிஎஸில் வந்துட்டு ஒரு ஸ்லோ க்ரி லாக்காக இருக்கலாம், எல்லா லாக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் க்ளவுட் வாட்ச்க்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ரியல் டைமில் நீங்கள் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அந்த லாக் பேஸில் நீங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனோ இல்லை அலார்ட்டோ என்ன வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய எல்லா விதமான நம்மளுடைய ரிசோர்ஸையும் லாக் இதுக்கு புஷ் பண்ணிட்டு இது இவ்வளோ ஜிபி வரைக்கும் ஒரு 5 GB தான் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கு மேலே போனால் ஒரு ஜிபிக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இதுக்கு கால்குலேட் ஆகும். இது அவங்களே வந்து இதோட இது ஸ்டோரேஜ் எல்லாம் அவங்களே AWS மேனேஜ் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ட்ராக் உங்களுடைய நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது லாக்ஸ் இது சென்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸ் மூலமாக சென்ட் பண்ண முடியலன்னா இந்த மெமரி இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும், அந்த மாதிரியான மெட்ரிக் கஸ்டம் மெட்ரிக்ஸை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எல்லா இதையும் நீங்கள் சென்ட் பண்ணி இங்கே வந்து லாக் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மானிட்டர் பண்ணலாம் ஈஸியாக. நீங்கள் எந்த டேட் வைஸ் அது லாக் குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் குரூப்பில் என் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லாக் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் எப்போனாலும் போயிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மானிட்டர் பண்ணிக்கலாம், அது ஸ்லோ க்ரியாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் க்ளவுட் வாட்ச் மூலிமா உங்களோட அப்ளிகேஷன் லாக்காக இருக்கலாம் ரிசோர்ஸ் லாக்காக இருக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து இதில் மானிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. அப்போ இன்னைக்கு நம்ம AWS ஆர்கனைசேஷன் அண்ட் டேக்கோட இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் வைஸ் யூஸ் பண்ணுறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்ஸ் சர்வீஸ் பார்த்துருக்கோம், க்ளவுட் ட்ரைல் இன்ஸ்பெக்டர் க்ளவுட் வாட்ச். இந்த 6 சர்வீசஸ் மூலிமா நம்மளுடைய AWS கவர்னன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறது ரிசோர்ஸ் லெவல்லையும் அப்ளிகேஷன் லெவல்லையும் எப்படி வந்து இது பண்ணுறோம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதாவது ட்ரஸ்டட் அட்வைசர் இன்னும் நம்ம ரிசோர்ஸ் இன்சன்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது அன்னர்ஸ் ரிசோர்ஸ் வந்துட்டு இது பண்ணுறது இதெல்லாம் எப்படி பண்ணலாம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு எந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கவர்னன்ஸ்லாம் அதுவும் வரும் அதை நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு
அப்ளிகேஷன் லெவல்லையும் ரிசோர்ஸ் லெவல்லையும் இருக்கக்கூடிய மேஜரான சர்வீசஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். இது இல்லாமல் நம்ம விபிசி ஐஎம் இது மாதிரியான பேசிக் சர்வீசஸும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது இல்லாமல் ஒரு ஹை எண்டாக ஒரு எஃபிஷியன்ஸாக நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறது. ஒரு என்டர்பிரைஸ் அக்கௌண்ட்லாம் போகும்போது மேஜராக இந்த 6 சர்வீசஸ் வந்துட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க பெரிய லெவலில். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஓகே, இதில் இன்ஸ்பெக்டர் தவிர நிறைய சர்வீஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ தனியாக செப்பரேட்டாக போட்டுருக்கிறோம். இன்ஸ்பெக்டர் மட்டும் நம்ம சீக்கிரமே ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் நான் சரிங்களா. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் கிளியரன்ஸ் ரிப்ளை வந்து நான் பண்ணுறேன் சரிங்களா. தேங்க்யூ.